இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீரக சம்பா பாயாசம் பண்ணியிருக்கோம். சீரக சம்பா பாயாசம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நினைக்கிறேன், நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த விலாக் எடுக்கிறது வந்து கடைசி வெள்ளி. ஸோ அதனால் நான் இந்த விலாக் உங்களுக்கு ஒரு டூ டேஸில் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி என்ன நைவேத்தியம் ஸ்பெஷலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு பாயாசம் தான், ஆனால் அரிசி பாயாசங்க. ஆனால் எல்லோரும் நினச்சாங்க அரிசி பாயாசம்னா வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் போட்டு பண்ணுவோங்க இல்லையா. அப்போ இது நான் வந்து வித்தியாசம் பண்ணோம், நான் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி அரிசி தெரியா, சீரக சம்பா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். பயங்கரமாக இருக்கும். இதுவும் பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் வந்து சீரக சம்பா எங்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் சீரக சம்பா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ நான் இது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், நீங்கள் எந்த கப்பிலையோ கிளாஸ்லையோ நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணனாலும் நீங்கள் அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கணும்ல. ஸோ முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பால், நான் வந்து 4 கிளாஸ் பால் எடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கருங்க வரக்குன்னு ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு, இது 2, 3, 4 கிளாஸ் பால் நான் எடுத்திருக்கேன். சரியா? இந்த 4 கிளாஸ் பாலையும் இந்த மாதிரி நான் அடிகனமான சட்டி தான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கர வெயிட்டாக இருக்கும். அடிகனமான சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் தான் நான் ஊற்ற போகிறேன். இந்த அரிசியை வந்து இந்த பாலிலே தான் வேக விட போகிறேன். வேறு எதுலேயுமே எக்ஸ்ட்ரா நான் வந்து வேக விட மாட்டேன். இதுக்கு ஒரே ஒரு கப்பு மட்டும் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டி ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது இப்படி பண்ணுறதுனால எனக்கு இப்படி பழகிடுச்சு, அதனால் நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த அரிசியை நம்ம வந்து கழுவிட்டு இந்த பால் கூட சேர்த்து நல்லா வேக வைப்போம். வேக வைக்கும்போது உங்களுக்கு தண்ணி ஒரு வேளை பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம வளர்க்கும் போல் வேக வைப்போம் இல்லையா, அதே போல் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து பாலில் வேக வச்சுடுங்க, அந்த டேஸ்ட்டே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இது கூட இன்னொன்று ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கூட நான் ஆட் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம். முதல்ல இந்த பாலை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் அரிசியும் கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. நான் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்ல அப்படியே கிண்டி விட்டுட்டேன். இப்போ நான் அரிசி வச்சு வந்து நான் வந்து சீரக சம்பா அரிசியை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ஒரு ஆட்டம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதே மாதிரி நீங்கள் செய்வீங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் அடி மட்டும் பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அப்பப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுட்டோம்னாலே சூப்பராக இருக்கும். ஏன்னா சீரக சம்பாங்கனால சீக்கிரத்துக்குள்ள வெந்துடும், கொலையும் செஞ்சிடும், உங்களுக்கு சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். அதுலேயும் பால்லே நம்ம செய்கிறதுனால அந்த பாலில் வேகும்போது அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து இருக்க அரிசியை நான் கையாலே வலிச்சு போடுறேன். நானும் ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. பாலே வேகணும், கொஞ்சம் வெந்து நமக்கு வரணும் நல்லா. அப்போ தான் நம்ம வந்து நம்ம அந்த பாயசத்தை நம்ம சரியாக பண்ண முடியும். இப்போ நல்லா இது வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு சீக்கிரத்துக்குள்ள என்ன சீரக சம்பாங்கினோடனே சீக்கிரத்துக்குள்ளங்கிறது நல்லா வேக ஆரம்பிச்சிருவங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து நெய்யில் வந்து முந்திரி எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு சமைச்சிட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து நெய்யில் இதெல்லாம் வறுத்து நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பாலிலே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வாசனை சும்மா கமகமன் இருக்கு. உங்களுக்கு சரி தெரியும் இல்லையா, பாஸ்மதி ரைஸ் இந்த சீரக சம்பாவில் வந்து நம்ம செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம பாலில் இன்னும் வேக வைக்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்டை, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உண்மையிலே.
பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் சோ வேகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல வேக ஆரம்பிச்சிருச்சு நல்ல பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா நல்லவே வெந்திருச்சுங்க இப்போ பாத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லவே தெரியும் இது வந்து கொளையணும் சரியா இது வந்து கொளச்சி சக்கரை பொங்கல் எப்படி நமக்கு அதே போல தான் இது ஆனா இதல கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கட்டி இல்லாம கொஞ்சம் லிக்விடியா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது இப்படி கரண்டி வச்சு நல்லா லேசா அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க நீங்க இப்படி மசிச்சு இப்படி சைடுல நீங்க மசிச்சு விடும்போது நல்லா மசிஞ்சி வந்துரும் அது பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதனால ரொம்பலாம் அப்படியேலாம் இருக்காதுங்க ஆனா சாப்பிட ரொம்பவே டேஸ்டியா அமேசிங்கா இருக்கும் நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கேன் எனக்கு ஒரு கிளாஸ்க்கே இவ்ளோஹான் வந்திருக்கு இது கூட நம்மளோட ஸ்பெஷல் டிஷ் ஒன்னு சொல்லலையா நான் ஒரு யூனிக் யூஸ் பண்ணுவனே வேற ஒண்ணு இல்லங்க பால் பவுடருங்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் பவுடர் யூஸ் பண்ணுவேன் அந்த டேஸ்ட்காக ரொம்பவே அமேசிங்கா இருக்கும் டேஸ்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான பால் நமக்கு வழக்கம் போல இருக்கும் பட் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும் அதனால நான் இன்னும் sugar ஆட் பண்ணல நான் sugar ஆட் பண்ணனும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி எனக்கு ஆட் பண்ணனும் அதனால நான் வந்து இந்த பாருங்க பால் நம்ம ஊத்துனதுக்கு அப்புறமும் இன்னும் இந்த பால் பவுடர் போட்டேனே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும் அதனால தான் அப்புறம் பாத்தீங்கன்னா sugar இப்ப எனக்கு தேவையான அளவுக்கு இப்ப நான் வந்து sugar நான் பார்க்க முடியாது இல்லையா அதனால நான் வழக்கம் போல மெஷர்மெண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த கிளாஸுக்கே நான் எடுத்துக்கிறேன் அந்த கிளாஸ்ல எனக்கு 3, 4, 5, 6, 7 ஸ்பூன் அளவுக்கு வந்து sugar ஓகேவா இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் 8 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து sugar வந்து அந்த கிளாஸ்ல எடுத்திருக்கேன் ஸோ நான் இதை அப்படியே கூட்டிடுறேன் இதில் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுனால நான் வந்து பார்க்க முடியலங்கிறனால நான் வந்து என்ன செஞ்சிடுறேன் அதே மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து நான் வந்து போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் ஓகேவா சைடில் வந்து சுகர் இருந்ததுனால சரின்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு கிளாஸு நான் போட்டிருக்கேன் சுகரு ஆனால் இது எனக்கு பத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது இன்னும் கொஞ்சம் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும் பட் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம நெய்வேத்தியத்துக்கு என்ன எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரானங்க இருங்க நம்மளோட சீரக சம்பா பாயசங்க சூப்பராக இருக்கும் வாசனையும் சரி அதோட டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இதில் நம்ம வளர்க்கும் போல் ஏலக்காய் உங்களுக்கு தெரியும் ஏலக்காய் திரிச்சு வச்சுருப்பேன் ஸோ ஏலக்காய் நல்ல சூப்பரான ஏலக்காய் போட்டாச்சு ஸோ கொதிஞ்சு கொஞ்சம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா நெய் நல்ல தாராளமாக நெய் எடுத்து நான் வந்து முந்திரி மட்டும் இப்போ உங்களுக்கு கிஷ்மிஷ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கிஷ்மிஷும் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து அந்த புளிப்புத்தன்மைலாம் எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ பக்கத்துலேயே நெய்க்காக நம்ம முந்திரியை லேசாக வறுத்து உள்ளே போடுறதுக்காக நான் நெய் இதில் விட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு 4 கரண்டி நெய்யுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் அதில் வந்து 4 கரண்டி நெய் வந்து நான் வந்து விட்டுருக்கேன் இதில் வந்து பாலில் தான் பண்ணுறேன் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இது எனக்கு பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அதுவுமே நீங்கள் இந்த அரிசியிலே பண்ணுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் நான் ஓகேவா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் இப்போ ஏலக்காயெல்லாம் போட்டாச்சு பக்கத்தில் நம்மளோட நெய்யெல்லாம் நல்லா சூடாயிடுச்சு நான் வந்து அப்படியே பாருங்கள் எதுவுமே செய்யல நான் வந்து ஒரு 10 முந்திரி எடுத்து அதை ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருந்தேன் ஸோ அதை அப்படியே நான் வந்து என்ன செய்கிறேன் தாளித்து இதில் வந்து நான் விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இதை மட்டும் நல்ல அந்த பொன்னிறமாக வரும் இல்லையா அதை நெய் எதுவும் கொட்டிடக்கூடாது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுனால நான் அப்படியே உள்ள வச்சுருக்கேன் நம்ம நெய் நல்லா சூடாடினோடனே இந்த மாதிரி கலரில் வந்துடும் உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே அப்படி விட்டாச்சு நான் இப்போ நல்ல சூப்பரான ஒரு சீரக சம்பா பாயசம் சூப்பராக இருக்கும் ஒராட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நெய்வேத்தியத்துக்கெலாம் பண்ணும்போது ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கே நீங்கள் ஒராட்டம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்
டெய்லி நம்ம வந்து சக்கரை பொங்கல் சேமியா பாயாசம் ஜவர்சி பாயாசம் இதை தான் நம்ம பண்ணியிருப்போம். இதை நீங்கள் ஒரு ஆட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நைவேத்தியம் பண்ணும்போது வந்து இதை செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவ்வளோ ஒரு வாசனையாகவும் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அதனால தான் நான் இதை அடிக்கடி செய்வேன் எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் நான் என் பாப்பா எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸோ பாருங்கள், சூப்பரான சீரகசம்பா பாயாசம் ரெடிங்க. ஓகேவா? எனக்கு வந்து இந்த லிக்விடு ஓகே, அதனால் நான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தை உங்களுக்கு தெரியல சக்கரை பொங்கல் எப்படி கட்டியாயிரும், அதுமாதிரி இது கட்டியாயிரும். அதனால தான் ஸோ வாங்க, நான் நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி சுகர் லெவல் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இதை சோப் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நைவேத்தியத்துக்கு வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான நம்மளோட சீரக சம்பா பாயசம் ரெடிங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. சுகர் பார்க்கணும்னு சொன்னேன்ல உங்கள்கிட்ட, சுகர் பார்த்துட்டு சொல்லிடுறேன். எனக்கு சுகர் வந்து ஒரே கிளாஸ் நான் போட்டிருக்கனால எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு நைவேத்தியம் இல்லைனா வீட்டில் சும்மா நார்மலாக இருக்கும்போது கூட செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.